ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக். அம்மா சமையல் ஈஸி. இன்றைக்கி சூப்பரான சுவையான மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீனை பொறுத்தளவில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த மீன் எடுத்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்றதை உறுதி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அளவுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி மீன் வறுவலை பார்க்க போகிறோம். சூப்பராக உடையாமல் முறுமுறுன்னு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம எப்படி என்னென்ன போட்டிருக்கோன்றதை சொல்கிறேன். நான் அதை எல்லாமே நீங்களும் போட்டிங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு இந்த நாளை நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி எடுத்து அதோட கூட மிளகாப்பொடி மட்டும் போட்டு மீனை நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறின பின்னாடி எடுத்து பொரிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் உள்ளே போடுற மசாலா. நிறையா பேர் இது செய்ய மாட்டீங்க, மீன் பொடி ரெடிமேடாக வாங்கி போடுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதே இல்லை. அதில் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு தெரியாது. நீங்கள் மிளகு, சீரகம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அரைச்சி போட்டு செய்யும்போது சூப்பராகவும் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நம்பியும் கொடுக்கலாம், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் நல்லா முறுமுறுப்பு வேணால் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஆட் பண்ணலை. பொரிக்கிறதுலே நல்லா முருக பொரித்தாலே போதும், ரொம்ப முறுமுறுன்னு வந்துடும். நான் எடுத்துருக்கிறது பாறை, கடல் பாறை மீன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாதி எடுத்து டிவைட் பண்ணி குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பீஸாக உள்ளதை மட்டும், உடையாமல் நல்லா இருக்கிறத மட்டும் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 kg எடுத்து வச்சுருக்கேன் மிளகு, சீரகம். சில பேர் மிளகெல்லாம் போட மாட்டீங்க, ஆனால் உண்மையிலே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா. மெட்ராஸில் சுந்தரி அக்கா சமையல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த அவங்களுடைய இது தான் இது, அவங்க சொன்ன டிப்ஸு தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி போடலாம், உண்மையிலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் மிளகு காரம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா மிளகை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போடலாம். ஆனால் போடுங்க, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹெர்பல் தான், அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கிறது தான், எதுவுமே ரெடிமேடாக நீங்கள் போய் வாங்கிட்டு வரணுன்றதே இல்லை. இதோட மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஹாஃப் அன் ஹவர் கூட ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கடலெண்ணெய் முக்கியமாக, ஃபிஷ்ஷு பொறுக்கணுன்னாலே நல்ல கடலெண்ணெய். நான் எப்பயுமே கடலெண்ணெய் அண்ட் செக்கிலாட்டின நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு. நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெயில் நம்ம பொறிக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவரே, ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சட்டி காஞ்சதுக்கப்புறம் கடலெண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி நல்ல சட்டி நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீன் பொறிச்சு எடுக்கும்போது ஒரு பொட்டு ஒரு பீஸ், நான் சொன்ன மசாலா போட்டு நீங்கள் பொறிக்கிறப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க உடஞ்சிருது, ஒட்டிக்குது, வரமாட்டேங்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு சொட்டு கூட ஒட்டாது, அப்படியே பீஸ் பீஸாக அப்படியே போட்ட மாதிரியே வந்துடும் முறுமுறுன்னு. இதோடு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோன்னு கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஆட் பண்ணலை, பக்கத்துலேயே மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீனுக்கு குழம்புக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மீனை கிண்டுறதுக்கோ மீனை எடுக்கிறதுக்கோ வந்து தயவு செஞ்சு கரண்டியை யூஸ் பண்ணாதீங்க. மீனை திருப்பி போடுறதுக்கோ கோணூசி அல்லது கத்தி, நான் என்கிட்ட கோணூசி இல்லைன்றதுனால கத்தி யூஸ் பண்ணுறேன். கத்தியை வச்சு நீங்கள் திருப்பி போடுறப்போ சூப்பராக இருக்கும், மீன் உடையாமல் இருக்கும். கூர்மையான இதுன்றதுனால மீன் உடையாது. நம்ம கரண்டியை போட்டு கிண்டுறப்போ உடஞ்சிரும். மிளகாப்பொடியும் மல்லி மஞ்சப்பொடியும் மட்டும் ஆட் பண்ணி மீனை நல்லா பிரட்டி ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக மசாலா பிடிச்சி நல்லா ஒரு வாசமே அப்படி இருக்குது. அந்த கடலெண்ணையோட வாசம் அப்படி தனியாக தெரியுது. மீன் வேகையில் அவ்வளோ ஃப்ளேவர்ஸாக அப்படி சூப்பராக இருக்குது. ரெண்டாவது கடல் மீனை பொறுத்தளவில், கடல் மீனுன்னு இல்லை, கடல் நண்டாக இருக்கட்டும், கடல் உணவு, கடல் சார்ந்த உணவு, எந்த உணவுமே 5 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது லப்பர் மாதிரி போயிடும். அது மீனாக இருக்கட்டும், ஃப்ரானாக இருக்கட்டும், ஃப்ரான்லாம் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சுருண்டு லப்பர் மாதிரி போயிடும். 5 நிமிஷம் குக் பண்ணுறது மட்டும்தான் அதில் இருக்க சத்து அப்படியே பாதுகாத்து நமக்கு தரும் சாப்பாட்டில். நீங்கள் அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி அதில் இருக்க சத்தெல்லாம் வீணாக போயிடும். ஆனால் எந்த மீனாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷமே போதுமான டைம் தான். உங்களுக்கு நிறையா வேணும், நிறையா ஒரு தடவையிலே நிறையா போட்டு எடுக்கணும்னா நிறைய மட்டும் எண்ணெய் ஊற்றி
நல்ல இன்னும் அகலமான பாத்திரத்தில் கூட நிறையா பீஸை ஒரே தடவில் போட்டு எடுத்துடலாம். இந்த ஒரு ஒரு தடவையும் மீனை நீங்கள் அடுத்த மீன் போடுறப்போ அந்த சட்டியை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 4-5 மீன் போட்டிருக்கேன், அந்த இதை எடுத்துட்டேன். ஒரு மீன் கூட எனக்கு பிடிக்கவோ உடையவோ செய்யலை. கீழே இருக்கிற நம்ம போட்டோம் பார்த்திங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் பிடித்த மாதிரி இருக்கும், பட் பிடிக்கலை. அந்த மசாலாலே அது வெந்துட்டுருக்கு, கீழே அந்த இதாகிற மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காமல் நல்லா நீட்டாக அது சூப்பராக திருப்பி போடுறதுக்கு நமக்கு எசவாக வெந்துக்கிட்டு இருக்கு. சிம்லே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மேலே இருக்க தோல் மட்டும் வெந்துட்டு உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். பக்கத்தில் மீன் பொரிக்கல மட்டும் பக்கத்துலேயே நின்று பொரிக்கணும். நம்ம போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்னு போனோம் அவ்வளோதான், மீன் சுவாகா. ஏன்னா நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கி செஞ்சிட்ருக்கோம், நம்ம வேறு ஏதாவது ஒரு இதில் கவனம் செலுத்துகிறப்போ ஒன்றும் அந்த டேஸ்ட்டும் மாறிடும், அந்த இதுவும் மாறிடும். நம்ம பக்கத்தில் நின்று கரெக்டாக வெந்த உடனே எடுக்கிருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் மட்டும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் குழம்போட ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா சமையல் ஈஸியான சமைக்கிற டிப்ஸு, சிங்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் நியூ மேரேஜ் ஆப் பண்ணிக்கவங்களுக்கு, சமைக்க தெரியாதவங்களுக்குலாம் சின்ன சின்ன டிப்ஸு, ஈஸியாக சமைக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ போட்டாச்சு, குழம்பு கொதிக்குது. குழம்பு கொதிச்சிட்ருக்கு, பக்கத்தில் மீனும் கொதிச்சிட்ருக்கு. ரெண்டு வேலையும் ஒன்றா முடிச்சுட்டு செம்மையாக சாப்பாடு ரெடி ஆகிட்டேன், சாப்பிட்றலாம். அதே மாதிரி மீனையும் போட்டுட்டு, குழம்பு கொதித்த பின்னாடி மீனை போட்டுட்டு அதை போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது. கிண்டினா மீன் உடஞ்சிரும். அப்படி நீங்கள் கிண்ணணும் ஆசைப்பட்டால் கூட சின்ன கரண்டி வச்சு கிண்டி விடுங்க, பெரிய கரண்டி யூஸ் பண்ணாதீங்க மீன் குழம்புக்கு. நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள், கத்தியில் எடுக்கிறப்போ சூப்பராக அப்படியே பட்டை பட்டையாக பேர்ந்துட்டு வந்துடும். முல்லை எப்படியோ நான் இத்தனைக்கும் கார்ன்ஃப்ளவர் போடவே இல்லை. மிளகு, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, இந்த நாலு தான். இது நாலுமே நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிறக்கூடிய பொருள். நம்ம சேனலோடைய ஃபெசாலிட்டி என்னென்னா, நம்ம இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக ஃபுட்டு செய்ய முடியுமோ அதுதான் நம்மளுடைய சேனலோட ஒரு இதே. இல்லாதது அது இதுன்னு நிறையா சேனலில் அந்த ஃபுட்டு இது அதுன்னு சொல்லுவாங்க, பட் நமக்கு அதெல்லாம் தேவை. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எவ்வளோ ருசியாக சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க முடியுமோ பீஸ்ஃபுல்லாக அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறது சமைச்சு சாப்பிட்றோம், இல்லாதது தேவையில்லாத ஃப்ளேவர் ஆட் பண்ணி இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த 4-5 பொருள் தான், இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். நான் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்க்கலை, உங்களுக்கு தேவையானா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப முறுமுறுன்னு வேணா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெயில் போகிறீங்க, தானாகவே முறுமுறுன்னு வந்துடும். நம்ம இது பண்ணணும்னு தேவையே இல்லை. மீன் குழம்பு வாசம் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வைங்க. நல்லெண்ணெயில் வைக்கும்போது பிள்ளைங்களுக்கு உரைக்காது, வயிறு புண்ணாகாது. மீன் குழம்பு மட்டும் தாளித்து விடுறப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து விடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து விடுறப்போ சூப்பராக இருக்கும். ரெண்டாவது மீன் குழம்புக்கு தக்காளி நிறையா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி இல்லாமல் மீன் குழம்பு கொஞ்சம் மைல்டாக இருக்கும் தக்காளி சேர்க்குறப்போ. தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளியோட